நியூஸ் அட் நைன் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் நிவாரணம் தொடர்பான நிலைப்பாடு இலங்கையின் கரங்களிலேயே உள்ளதாக சீன தூதரக பேச்சாளர் ஒருவர் தெரிவிப்பு. எதிர்வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை எரிபொருள் விநியோகம் மீளவும் சீராகும் என வலுசக்தி அமைச்சர் அறிவிப்பு. ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த 5 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். திருக்கோணேஸ்வர ஆலய கட்டட நிர்மாணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பான உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தொல்பொருள் திணைக்கள பணிப்பாளர் தெரிவிப்பு. மன்னார் மாவட்ட காணி பிரச்சினைகள் தொடர்பில் காணி அமைச்சின் செயலாளரின் பங்கேற்புடன் விசர கலந்துரையாடல். முட்டைக்கான் நிர்ணய விலை தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தொடர்பான பிரதான செய்திகள். கடன் நிவாரணம் தொடர்பான நிலைப்பாடு இலங்கையின் கரங்களிலேயே உள்ளதாக சீன தூதரக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கடன் நிவாரணம் தொடர்பான தனது நிலைப்பாட்டை சீனா மாற்ற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த வேண்டுகோள் தொடர்பில் பந்து இலங்கையின் கரங்களிலேயே உள்ளதாக சீன தூதரக பேச்சாளர் ஒருவர் பதில் அளித்துள்ளார். சீனா வங்கிகளுடன் கடன் விவகாரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு உதவுவதற்கு தயார் என 3 மாதங்களுக்கு முன்னரே சீனா இலங்கை நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு தெரிவித்தது. சீனா தனது வங்கிகளை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறு ஊக்குவித்தது. சீன பிரதமருக்கும் இலங்கையின் முன்னாள் பிரதமருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் போது சீன நிலைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் நிதி அமைச்சுக்கு யோசனையை அனுப்பினோம், ஆனால் பதில் இல்லை. இருப்பினும் இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் முதலில் பேச்சுவார்த்தைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என சீனா வலியுறுத்துகின்றது என சீன தூதரக பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வாரம் எரிபொருள் விநியோகம் சீராகும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை எரிபொருள் விநியோகம் மீளவும் சீராகும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் வரவிருந்த டீசல் கப்பல் ஒன்று ஒருநாள் தாமதமாக நாட்டுக்கு வருகிறந்தமையின் காரணமாகவே டீசல் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகிய இரண்டையும் ஒரே தாங்கியில் கொண்டு செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுவதனாலேயே பெட்ரோல் விநியோகத்தில் நெருக்கடி ஏற்படுகின்றது என வலுசக்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக எரிபொருள் இருப்பில் ஏற்பட்ட குறைபாடே எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமைந்ததாக இலங்கை எரிபொருள் தாங்கி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டி விஷாந்த் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சஞ்சித பிரமாணே அடுவாக் பௌகிய தினவல நிர்மாணம் வேலா திபுனா ஏ ஹேத்துவையும் தமாய் மேவின கூட்ட இந்தன பிரோமால் துல விஷால விச போலிம் அத்திவிலாதி என்ன எரிபொருள் தாங்கி பற்றாக்குறையால் நாட்டில் தற்போது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை. கடந்த சில தினங்களாக நாட்டில் எரிபொருள் இருப்பில் ஏற்பட்ட குறைபாடு எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு காரணமாக அமைந்தது. இதன் காரணமாகவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக அதிகளவான வரிசை காணப்படுகின்றது. நேற்றைய தினம் டீசல் கப்பலில் இருந்து டீசல் தரையிறக்கப்பட்டுள்ளது. டீசலுக்கான தட்டுப்பாடு காரணமாக தொழிற்சாலைகளுக்கான டீசல் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் இன்றிலிருந்து மீண்டும் டீசல் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் பெட்ரோல் கப்பல் இன்னும் வருகை தரவில்லை. எதிர்வரும் 29ஆம் தேதியே பெட்ரோல் கப்பல் ஒன்று வருகை தர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கப்பல் வருகை தந்தால் பெட்ரோல் விநியோகம் வளமை போன்று இடம்பெறலாம் என்று நினைக்கின்றோம். இதன் காரணமாக எரிபொருள் தாங்கி உரிமையாளர்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். கடந்த மாதங்களில் அவர்கள் முறையான எரிபொருள் விநியோக போக்குவரத்தில் ஈடுபடாததன் காரணமாக எரிபொருள் தாங்கி துறை சார்ந்தவர்களும் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக எரிபொருளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக எரிபொருள் வரிசை அதிகரித்து காணப்பட்டது. பெட்ரோல் நவுக்காவ தாமின விஷய நமவீந்த தமாய் அப்படி ஜனகண்டி பெட்ரோல் நவுக்காவ கமினம் பசே பெட்ரோல் பிதாயிரம் கட்டியது சாமானிய பரிதி சித்துவென புலுவா. கொழும்பு மாவட்டத்தின் பிரதான நகரங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்பாக வாகனங்கள் வரிசையில் காத்திருப்பது தற்போது அதிகரித்துள்ளது. மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற சூழலிலேயே எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக வாகனங்கள் வரிசையில் நிற்பது அதிகரித்துள்ளது. முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களே அதிகளவு வரிசையில் காத்திருக்கின்றன.
இவ்வாறான பிரதேசத்தில் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை முதல் வாகன சாரதிகள் எரிபொருள் வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதன்போது கருத்துரைத்த வாகன சாரதிகள் கியூஆர் முறைமைக்கு அமைவாகவே தற்போது எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. வாரத்துக்கு 5 லிட்டரை முச்சக்கர வண்டிகளுக்கு வழங்குகின்றனர். எனினும் எமக்கு நாளொன்றுக்கு 10-15 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகிறது. நாங்கள் பெட்ரோலை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் என்பது எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை. இந்த முறைமையானது முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். அத்துடன் மீண்டும் எரிபொருள் வரிசை தலை தூக்கியுள்ளது. குறுகிய காலத்துக்கு மட்டுமே எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. மீண்டும் எரிபொருள் வரிசை அதிகரித்துவிட்டது. இந்த பிரச்சினைக்கு எவ்வாறாயும் அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் இது தொடர்பில் பதிவிட்டுள்ளார். சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் மேலதிகமாக எரிபொருளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தொய்வு, தரை இறக்குவதில் தாமதம் மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பதிவுகளுக்கான கட்டண தாமதம் என்பன காரணமாக எரிபொருளுக்காக நீண்ட வரிசை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 2 நாட்களில் எரிபொருள் வரிசையை குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் பொருட்களின் விலையை குறைத்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். பிஸ்கெட்களின் விலையை குறைப்பது தொடர்பில் பிஸ்கெட் நிறுவனங்கள் கரிசனை கொள்ள வேண்டும் என நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பின் தலைவர் அசைல சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவையத்துல சிதுவின் மாபியாவன் ஏசியால எத்துல எம் எம் ஆகாரகிதம் பாண்ட விருந்தப்படுத்துள்ள அடுவிம லக்வில திபினம். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளன. கடந்த காலம் முழுவதும் பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பில் நுகர்வோருக்காக குரல் கொடுத்து வந்தோம். பொருட்களின் விலையை குறைத்து அதன் பலனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம். பொருட்களின் விலை அதிகரிப்பினூடாக முன்னெடுக்கப்படும் மாபியா நடவடிக்கைகளையும் நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். இதன் காரணமாக சில பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. பிஸ்கெட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பிலும் நாம் கூறியிருந்தோம். இந்த பிஸ்கெட் விலை அதிகரிப்பு தொடர்பில் உரிய தரப்பினர் தங்களது பக்க நியாயத்தை ஊடகங்களினூடாக வெளிப்படுத்தினர். எனினும் 10-15 ரூபாய் குறைத்து பிஸ்கெட்களை விற்பனை செய்ய முடியும் என்று நான் பிஸ்கெட் விற்பனை நிலையங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். சிறுவர்கள் உண்ணும் பிஸ்கெட்டுகள் அதே போன்று வயோதிபர்கள் உண்ணும் பிஸ்கெட்டுகளின் விலையை குறைக்குமாறே நாம் கோருகின்றோம். அதே போன்று நுகர்வோர் அதிகார சபை அமைச்சிடமும் நான் மிகவும் முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கின்றேன். பிஸ்கெட் விலைகள் குறைக்கப்படுவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே மேவரத்துல அன்னதேங்கார பன்சிய கணங்குள்ள பிஸ்கெட் துன்சிய கணங்குள்ள அண்ண சுப்ரீம் சங்கியுள்ள கொமிஷன் அடுக்கொள்ள தினம். இலங்கையில் போராட்டங்களுக்கு பின்னரும் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்க முடியவில்லை என வெளிநாட்டு செய்தி இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் போராட்டங்களுக்கு பின்னரும் சீர்திருத்தங்களை எதிர்பார்க்க முடியவில்லை என்ற கருத்துருவாக்கம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளதாக வெளிநாட்டு செய்தி இதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. காலிமுகத்திரல் போராட்டங்களும் படையினரால் தகர்க்கப்பட்டமையை அடுத்து இன்று ஆள் நடமாட்டம் அற்ற இடமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பின்னர் பதவிக்கு வந்துள்ள ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்சர்களின் கூட்டாளியாகவே பார்க்கப்படுகிறார் என்று மக்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். தற்போதைய ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. இந்த மௌனம் புயலுக்கு முன் ஒரு அமைதி மாத்திரமே என பொதுமகன் ஒருவர் கருத்து வெளியிட்டுள்ளார் என வெளிநாட்டு செய்தி இதழ் குறிப்பிட்டுள்ளது. ஊழல் அமைப்பை பாதுகாக்கும் அனைவரையும் பதவி நீக்கம் செய்வதே இலக்கு என்று கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இருமுறை கைது செய்யப்பட்ட திசர அனுருத்த பாண்டார தமது கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்காலம் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஒரு சில எதிர்ப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். எனினும் போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு அவசரகால சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்களை பயன்படுத்தி வருகிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 6 மாதங்களில் ஒடுக்குமுறைகள் முடிவுக்கு வர வேண்டும் என போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கிய பிளாக் கேப் இயக்கம் விரும்புவதாக வெளிநாட்டு செய்தி இதழ் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்ப்பாளர்கள் மீதான ராணுவ அணுகுமுறையை கருத்தில் கொண்டு
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எந்த சீர்திருத்தங்களையும் கொண்டுவரும் எண்ணம் கொண்டவர் என்பதை எதிர்பார்க்க முடியவில்லை என இருமுறை கைது செய்யப்பட்ட திசர அனுருத்த பாடார கவலை வெளியிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவின் சகோதரி துலாஞ்சலி தியாகொடி நாட்டிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவி வகித்த போது கொள்ளப்பட்டியில் உள்ள அவரது வீட்டை எரித்து நாசம் செய்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அண்மையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சகோதரி துலாஞ்சலி ஜெயக்கொடி நேற்று நாட்டிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் தனது இரண்டு குழந்தைகளான சஞ்சய் ஜெயக்குடி மற்றும் அமாயா ஜெயக்குடி ஆகியோருடன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஜூயல் 505 ஊடாக நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. கொல்லப்பட்டியில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட வீடு தீக்கையாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடந்த 20ஆம் தேதி சனிக்கிழமை துலாஞ்சலி ஜெயக்குடியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் கொல்லப்பட்டியில் உள்ள தனியார் வீடு ஜூலை 9ஆம் தேதி வன்முறையாளர்களால் தீக்கையாக்கப்பட்டதுடன் பல பெருமதியான புத்தகங்கள் மற்றும் ஏனைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. சம்பவத்தின் போது துலாஞ்சலி ஜெயக்கொடி இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த 5 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 பேர் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த அழைப்பை ஏற்று 5 பேரும் அமைச்சரவையில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் முக்கிய அமைச்சர் பதவிகளை வகித்துள்ளனர். சர்வகட்சி அரசாங்கத்துக்கு பதிலாக அனைத்து கட்சிகளின் இணக்கப்பாட்டுடன் தேசிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் தற்போது தயாராகி வருகின்றது. அந்த வகையில் கட்சிகளாக இல்லாது பல கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட ரீதியில் அமைச்சர் பதவிகளை பெற்றுக் கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் புதிய அமைச்சரவை இன்னும் சில தினங்களில் பதவியேற்க உள்ளது. வீட்டு வாடகை செலுத்த தவறியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து நிலுவைத் தொகையை பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாடகை மற்றும் கொடுப்பனவுகளை செலுத்த தவறியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து நிலுவைத் தொகையை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் கூறப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எம்பிகே மாயாதுன்னவினால் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தனவிடம் கடிதம் மூலம் விசேட கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு வாடகை, மின் மற்றும் குடிநீர் கட்டணங்களை செலுத்த தவறியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து நிலுவைத் தொகையை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற குழுக்களின் ஊடாக கட்டணம் செலுத்த தவறிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் பயன்படுத்திய குடியிருப்புகளுக்கான வாடகையை செலுத்த தவறியுள்ளதாக தெரிய வருகிறது. 1 கோடி ரூபாவுக்கும் அதிக கட்டணத்தை இலங்கை மின்சார சபைக்கு அவர்கள் செலுத்த வேண்டும் என்பதும் தெரியவந்துள்ளது. அத்துடன் ஏறக்குறைய 60 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீர் கட்டணத்தை செலுத்த தவறியுள்ளனர் என நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்பான பிராந்திய செய்திகள். திருக்கோணேஸ்வர ஆலய கட்டட நிர்மாணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பான உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் மனுவிதானம் தெரிவித்துள்ளார் என தெல்லிப்பள்ளி துர்க்கையம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் ஆர் திருமுருகன் தெரிவித்தார். தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் மனவிதானவிற்கும் நல்லை ஆதீன முதல்வர் மற்றும் தெல்லிப்படை துர்காதேவி தேவஸ்தான தலைவர் ஆர் திருமுருகன் ஆகியோருக்கும் இடையில் இன்றைய தினம் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. பேராசிரியர் புஷ்பரட்னத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை நல்லை ஆதீனத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்த கலாநிதி ஆர் திருமுருகன்
திருக்கோணேஸ்வர ஆலய கட்டட நிர்மாணத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் பேராசிரியர் மனவிதானா தெரிவித்ததாக கூறினார். இந்த சந்திப்பில் முக்கியமாக கீரிமலையில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் நீண்ட காலமாக பூஜை வழிபாடுகள் இடம்பெறாது உள்ள 3 கோயில்களிலும் உடனடியாக பூஜை வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு கடற்படையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாம் கோரியுள்ளதாகவும் ஆறு திருமுருகன் கூறியுள்ளார். கீரிமலையில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சமாதிகளையும் பெற்றுத்தருவதற்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதுடன் குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பாகவும் எடுத்துக் கூறியதாக ஆறு திருமுருகன் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் குருந்தூர் மலை நீண்ட காலமாக சைவ மக்களால் வணங்கப்பட்டு வந்த அந்த மலையில் வேறு சில கட்டுமான பணிகள் இடம்பெறுகின்றன. எனவே அந்த விடயங்களை நிறுத்த உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தோம். எனினும் திருகோணமலை விடயம் தொடர்பில் உடனடியாக தான் அமைச்சர் மட்டத்திற்கு தெரியப்படுத்தி தீர்வினை பெற்றுத்தர முயற்சிப்பதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார் என்று தெல்லிப்பளை துர்க்கியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். தொல்பொருள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்காக அதற்குரிய அமைச்சர் வருகை தந்திருந்தார். அவர் பேசிய விடயம் பல வகையிருந்தன. ஒன்று, திருக்கோணாமலையிலே நடைபெறுகின்ற தேவையற்ற கட்டிடங்கள், உள்ளத்தீவிலே நடைபெறுகின்ற தண்ணீர் ஊற்று பிரச்சினை, கிருமலையிலே நடைபெறுகின்ற அந்த அரச மாளிகை, இதெல்லாம் சட்டத்துக்கு அப்பாலானவையா அப்பாற்பட்டவையா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அவரிடத்தில் இந்த விண்ணப்பங்களை விட்டிருந்தோம். அவர் அதற்குரிய ஆராய்ச்சிகளை செய்து தான் விண்ணப்பிப்பதாகவும் எங்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கின்றனர். பொதுவாக திருக்கேஸ்வர ஆலயத்தை சூழ்ந்திருக்கிற காணி, வளவு காணிகள், கோயிலை சார்ந்த காணிகள், தொல்பொருளுக்கு அமைச்சுக்கு அப்பாற்பட்டவை, அதையும் அவர் ஆவணப்படுத்தி எங்களுக்கு தெர வேண்டிய ஆவணங்களை தெரிவதாக உறுதி வழங்கியிருக்கிறார். ஆர் திருமுருகன் அவர்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தார்கள், அதையும் அவர் செய்வதாக சொல்லியிருக்கின்றார். இப்பொழுதுதான் இங்கே வடமாகாணத்துக்கு வருகை தந்து இதை பற்றிய விவரங்களை பெற்றிருக்கிறார். குறிப்பாக ஆரியகுளம் பிரச்சனையும் பேசப்பட்டது. சிறப்பான பதவியில் ஏற்றிருக்கேன். அமைச்சர் மாற வேற வயல் வரும் கூடிய பயல்களை மாறி மாறி போக போக எங்களுடைய தொல்பொருள், அதாவது பழமையான காணிகள், கட்டிடங்கள், ஆலயங்கள் இருந்தது இல்லாதது போறதுக்கும் இருக்கிறதற்குரிய அடையாளங்களையும் தொல்பொருள் ஆராய்ச்சி அமைச்சு சரியாக வழங்க வேண்டியது கடமைப்பாடு இருக்கிறது. அதை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இடத்தில் கேட்டிருக்கிறோம். அவர்கள் வழங்குவதாக உறுதியளிக்கும். மன்னார் மாவட்ட காணி பிரச்சினைகள் தொடர்பில் காணி அமைச்சின் செயலாளரின் பங்கேற்புடன் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள காணி பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் இன்று காலை மன்னார் அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான காதர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது. காணி அமைச்சின் செயலாளரின் பங்கேற்புடன் மன்னார் மாவட்ட சிலக மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பிரதேச ரீதியான காணி தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மன்னார், மாந்தை மேற்கு, நானாட்டான் மற்றும் மடு ஆகிய பிரதேச மக்களின் பாவனையில் காணப்படும் காணிகள் பிரதேசாளர்களின் ஆலோசனை இல்லாமல் வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழ் வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக கொண்டுவரப்பட்டுள்ளமையால் பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் எழுந்துள்ளமை தொடர்பாக பிரதேச செயலாளர்கள் காணி அமைச்சின் செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். அதேபோல அரச காணிகளில் வசிக்கும் மக்கள் நீண்ட நாட்களாக காணி ஆவணங்கள் கிடைக்காமல் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வது தொடர்பாகவும் காணி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் காணி ஆவணங்கள் பெறுதல் தொடர்பான பிரச்சினைகளை விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் காணி அமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் காணி அமைச்சின் செயலாளர், காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர், செயலாளர் மற்றும் வடக்கு மாகாண காணி சீர்திருத்த ஆணைக்குழு பணிப்பாளர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அடக்குமுறை சட்டங்களை உடனடியாக ரத்து செய்யுமாறு கோரி கையெழுத்து பெறும் நடவடிக்கை கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் அடக்குமுறை சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், மக்களின் உரிமைக்காகவும் தேசிய வளங்களை பாதுகாப்பதற்காகவும் போராடியவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தி கையெழுத்து பெறும் நடவடிக்கை இன்று கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. ஒன்றிணைந்த தொழிற்சங்க மையம் ஒன்றிணைந்து இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கையை ஒழுங்கு செய்திருந்தது. தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட தரப்பினர் இதில் கலந்து கொண்டனர்.
இதன்போது கருத்துரைத்த இலங்கை ஆசிய சபை சங்கத்தின் பிரதான செயலாளர் மஹிந்த ஜாஸ்ரிங்க දූෂණයට වංචාවට ඒ වගේම මේ දූෂිත දේශපාලනට එරෙහිව අරගල කරපු අරගල කරුවන් එකිනෙකා එකිනෙකා අත්අඩංගුවට ගනිමින් තිබෙනවා ඔන්නෙන්ද තොලිතංග මයියම என்ற முறையில் நாம் இந்த கையெழுத்து பெறும் நடவடிக்கையை ஆரம்பித்தமைக்கான காரணம் ரணில் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கமானது பயங்கரவாத தடைச்சட்டம் உள்ளிட்ட சட்டங்களை பயன்படுத்தி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் போராடியவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட மூவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு வலியுறுத்தியே இன்று நாம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் 2017 ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக உறுதியளித்திருந்தார் அவ்வாறு உறுதியளித்தவரே இன்று பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார் மே அரகல கருவான் அதுலு மேரடே ஊர்க்கே சமதி வியாபாரய மே மர்தனேட்ட பயனே மே மர்தனேட்ட யடாச்சனே நே அபி தன்னவா அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சட்டவிரோதமானது என தீர்ப்பளித்து அவரை தடுத்து வைத்துள்ள உத்தரவை ரத்து செய்து அறிவிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கேவுக்காக சட்டத்திரணி ரவிநாத் வேணதுவகே தன்னிய மனுதாரராக பெயரிட்டு இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் போலீஸ் மா அதிபர் சிறி விக்ரம் ரட்ன குற்றப்புணைவு திணைக்கள பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காவிந்த பி எஸ் சகர பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் பேலியகொட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் கழிவுதாரண பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரட்ன சட்டம அதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ராஜரட்ட பல்கலைக்கழக தொல்பொருள் தொடர்பான கற்கை பிரிவு மாணவனான அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு கோட்டா கோகம போராட்ட காலத்தில் முக்கிய பங்களிப்பாளர் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மாணவனாக நாட்டில் பல்வேறு சமூக பிரச்சினைகள் தொடர்பில் தீர்வுக்காக நேரடியாக பங்களிப்பை மனுதாரர் வழங்கியுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு நிலையிலேயே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கு கடந்த 18 அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையெழுத்துடன் கூடிய தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது தடுப்பு காவலில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிக்கேவுக்கு அவரது சட்டத்தரணியுடன் சந்திக்க சந்தர்ப்பம் அளிக்குமாறும் மனுவை விசாரணைக்கு ஏற்று அரசியலமைப்பு ஊடாக உறுதி செய்யப்பட்டுள்ள உறுப்புரிமைகளின் கீழ் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்குமாறும் மனு ஊடாக கோரப்பட்டுள்ளது அத்துடன் தனது கைதும் தடுப்பு காவலும் சட்டவிரோதமானது என அறிவித்து தன்னை தடுப்பில் இருந்து விடுவிக்குமாறும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுவில் கோரப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் நாற்காலியில் அமர்ந்து புகைப்படம் எடுத்த போலீசார் மற்றும் ஜனாதிபதி மாளிகைக்குள் பல இடங்களில் புகைப்படம் எடுத்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணரத்ன முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போது கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே முன்னிலையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே ஜனாதிபதியின் நாற்காலியில் அமர்ந்தமை மற்றும் ஜனாதிபதி கொடியை பயன்படுத்தியமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜெயதிலக்கவின் வீடு மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் வேலியகுட மேல் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மயிலவலான பிரதேசத்தைச் சேர்ந்த 51 நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்தவின் வீடு மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தனர் என்ற குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த அறுவரை மேல் மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் வெளிவிட்ட மற்றும் கொமாக்கம ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 19, 20, 24 மற்றும் 29 வயதுகளுடைய அறுவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த மே மாதம் 9 இடம்பெற்ற கலவரத்தை அடுத்து பல பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டன இவ்வாறான நிலையில் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது
அம்பாறை நற்பட்டி முனை சேனை குடியிருப்பு விதாதா வள நிலையத்தில் ஆயுர்வேத இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. சுகாதார மற்றும் சுதேச வைத்திய அமைச்சின் ஆலோசனை வழிகாட்டல்களுக்கு அமைய கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஏற்பாடு செய்த பொதுமக்களுக்கான இலவச ஆயுர்வேத மருத்துவ முகாம் இன்று நட்புட்டி முனை சேனை குடியிருப்பு விதாதா வள மத்திய நிலையத்தில் நடத்தப்பட்டது. பிரதேச செயலாளர் டி ஜே அதிசயராஜ் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரிஃபாஸ் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆயுர்வேத வைத்திய சிகிச்சையின் முக்கியத்துவம் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் ஆயுர்வேத மருத்துவ உணவுகளை சேர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த இலவச ஆயுர்வேத வைத்திய முகாமில் பிராந்திய ஆயுர்வேத இணைப்பாளர் டாக்டர் நஃபேல், கல்முனை மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் இஷாக், மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலை மருத்துவ உத்தியோகத்தர்களான வைத்தியர் சுஷாந்த், வைத்தியர் ரவிராஜனி ஆகியோர் பொதுமக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கியதுடன் இலவச ஆயுர்வேத மருந்து வகைகளை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் நற்பட்டி முனை சேனை குடியிருப்பு கல்முனை போன்ற பிரதேசங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நுரைச்சோலை அணுமின் நிலையத்தின் செயலிழந்த முதலாவது மின் உற்பத்தி இயந்திரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. செயலிழந்த நுரைச்சோலை லக் விஜய அனல் மின் நிலையத்தின் முதலாவது மின் பிரப்பாக்கை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் முதல் 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 15 திகதி நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின் பிரப்பாக்கு இயந்திரம் திடீரென பழுதடைந்தது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது மின் பிரப்பாக்கியம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள் காரணமாக செயலிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முட்டைக்கான நிர்ணய விலை தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முட்டைக்கான நிர்ணய விலையை மீள் பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம் என கோழிறச்சி விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வசரே சீட்ட ஸ்ரீலங்கா கொக்குள் நிஷ்பாதன கரமாந்தே ஹசிரீம கோஹமத் இலங்கட்ட எதிரியான அபியோகங்களிட மூணு என்ன கோஹமது அபி அமேலியம். கோழி இறைச்சி விற்பனையாளர்கள் சங்கமானது எந்த சந்தர்ப்பத்திலும் கோழி இறைச்சி முட்டை விலையை தீர்மானிப்பதில்லை. சந்தையில் உள்ள கேள்வி விநியோகத்திற்கு அமைவாகவே முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை தீர்மானிக்கப்படுகின்றது. வர்த்தக அமைச்சர், திணைக்களம், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை என்பன இணைந்து முட்டை விலை நிர்ணயம் தொடர்பில் சிறந்ததொரு தீர்மானத்திற்கு வர வேண்டியது அவசியமாகும். விஞ்ஞான பூர்வமாக மீண்டும் இந்த விலை நிர்ணயத்தை ஆராய்ந்து பார்க்குமாறே நாம் அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். இதற்கூடாக முட்டை விலை நிர்ணய அடுத்து ஏற்பட்ட நெருக்கடிகளை முடிவிற்கு கொண்டு வருவதற்கே பார்க்கின்றோம். முட்டை விலை நிர்ணயம் தொடர்பிலான வர்த்தமானி வெளியீடானது தமது வியாபாரத்துறையை பாதிப்பதாக கருதி முட்டை உற்பத்தியாளர்கள் அதிலிருந்து விலகியுள்ளனர். அத்துடன் தங்களது வியாபார நடவடிக்கைகளையும் இடைநிறுத்திக் கொண்டுள்ளனர். நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு முட்டை உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது என்று கூறி முட்டை உற்பத்தியில் இருந்து உற்பத்தியாளர்கள் விலகியுள்ளனர். கோழி வளர்ப்பு, அதற்கான செலவினங்கள் என்பவற்றை பார்க்கும்போது பாரிய சவால்களுக்கு மத்தியிலேயே முட்டை உற்பத்தி முன்னெடுக்கப்பட்டு வந்தது. நாடு எதிர்கொண்டிருக்கும் நெருக்கடிக்கு மத்தியில் முட்டை உற்பத்தியாளர்கள் பாரிய சவால்களுக்கு மத்தியிலேயே இந்த தொழில்துறையை முன்னெடுத்து வந்தனர். ஏனைய துறைகளை போன்றதல்ல இந்த துறை. நாளுக்கு நாள் செலவினங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. எனவே முட்டைக்கான நிர்ணய விலை தொடர்பில் அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். ஸ்ரீலங்கா கொக்குள் வியாபாரிகள் சங்கமே கிசிம அவஸ்தாவுக்கு வித்தரகோ குகுள் மஸ் மிலத்தி எண்ணெய் கடன் ஏக்கா அப்பி தீராத்தின் விளந்த பொருட்டு விளந்த பொருட்டு இல்லு மகா செப்பமானுவ தமாய் லங்காவே குகுள் மஸ்ஸா வித்தரமில தீர்ணை வெண்ணி. பொருட்களின் இறக்குமதிக்கான தடை விதிப்பு எதிர்காலத்தில் பல துறைகளை ஸ்தம்பிதமடைய செய்யும் என முன்னிலை சோசியலிச கட்சி தெரிவித்துள்ளது. அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்களால் ஒவ்வொரு துறைகளும் பாரிய வீழ்ச்சியையே சந்தித்து வருவதாகவும் பொருட்களின் இறக்குமதிக்கான தடை விதிப்பானது எதிர்காலத்தில் பல துறைகளை ஸ்தம்பிதமடைய செய்யும் என்றும் முன்னிலை சோசியலிச கட்சியின் உறுப்பினர் புகுது ஜெயகொட தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உதாரணக்கு பசுகேதா ரஜே விசிங் பாண்டவர்க கணனாவக ஆணாயனைய தகனம் கரலா ஏகட்டதால விசேஷ நிவேதனை நிகுத்கரா ஏ தகனம் கரப்பு
ආනයන තහනම් කරපු දේවල් ටික ගත්තට පස්සේ ඒකෙන් ඊටාම පැහැදිලි රටේ කර්මාන්ත ගණනාවක් බිඳ වැටෙනවා தங்களது நண்பர்களின் தொழிற்துறைக்கு வாய்ப்புகளை வழங்கும் இந்த அரசாங்கம் ஏனைய தொழிற்துறைகளை நலிவடைய செய்து வருகின்றது சில தினங்களுக்கு முன்னர் அரசாங்கமானது சில பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதித்து அதற்கு ஏற்ற விசேட அறிவித்தலையும் வெளியிட்டது அவ்வாறு தடை செய்யப்பட்ட பொருட்களை பார்க்கும்போது அந்த பொருட்கள் சார்ந்த தொழிற்துறையானது நிச்சயம் பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைய போகின்றது இதில் மக்களின் பாதுகாப்பும் உள்ளடங்குகின்றது வாகனங்கள் தீப்பற்றும் போது அதனை பாரிய சவால்களை சந்தித்து வருகின்றது இவ்வாறான சூழ்நிலையில் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான தடை விதிப்பானது மேலும் கட்டுமான துறையை செயலிழக்க செய்ய போகின்றது இதனூடாக கட்டுமான தொழிற்துறையை நம்பி வாழும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் நிலை என்னவாகும் என்பது தற்போதுள்ள கேள்வியாகும் அதேபோன்று கடதாசி கார்ட்போர்ட் உற்பத்திக்கான ரசாயன திரவியங்களை கொண்டு வருவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் கடதாசி தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளால் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ள பத்திரிகை துறை புத்தகத்துறை கற்றல் செயற்பாடுகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியானது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கல்வித்துறை சார்ந்த பொருட்களின் வெளியேற்றம் மாணவர்களுக்கு பாரிய சுமையாக மாறியுள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இப்ப பாடசாலை பரீட்சை சம்பந்தமாக நிலைப்பாடு வந்து முதலாவது வாரம் வந்து பாடசாலை மட்டத்தில் இரண்டாவது வாரம் வந்து சோனல் எஜுகேஷன் மட்டத்தில் இருக்கு வலைய கல்வி பனைமனையில் மட்டத்தில் தான் செய்யணும் மூன்றாவது கடைசி வந்து மாகாண சபை மட்டத்தில் தான் செய்யணும் இப்ப இதுல வந்து தற்போது பாடசாலை மட்டத்தில் இந்த பரீட்சை நடத்த சொல்லி செல்ல மாகாணங்கள் சொல்லியிருக்குது இதுல வந்து எப்படி பரீட்சை செய்யறது இப்ப எங்களுக்கு தெரியும் தற்போது இந்த பேப்பர்கள் விலை அதிகரிச்சிருக்கு சாதாரண ஒரு டிமாய் ரிம் ஒன்னு 6350 ரூபா வந்து இருந்தது டிமாய் வந்து 14000 ரூபாய்க்கு போயிருக்கு விசேஷமாக எங்களுக்கு தெரியும் டூப்ளோ இங்க் ஸ்டென்சில் ஒன்று 7500 ரூபா இருந்தது வந்து 30000 ரூபாய்க்கு போயிருக்குது மில அதிகரிச்சிருக்குது அப்போ இதே மாதிரி போட்டோகாபி தாள்கள் A4 A3 எல்லாம் வில அதிகரிச்சிருக்குது இந்த சூழ்நிலையில் எப்படி பாடசாலை மட்டத்தில் செய்யறது இது பெற்றோருக்கு இது பெரிய ஒரு சுமை தான் இது வரப்போகுது அரசால இதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லை இப்ப இது ஒரு பக்கத்தால் இருக்குது அடுத்தது எங்களுக்கு தெரியும் பாடசாலை மாணவர்கள சூஸ் வந்து கூட இல்லாத மட்டத்துக்கு வந்திருக்குது ஏன்னா வந்து 2000 ரூபாய்க்கு இருந்த சப்பாத்து ஜோடு ஒண்ணு இப்ப 4000 ரூபாய் 8000 ரூபாய் மட்டும் போயிருக்குது இப்ப அதிகரிச்சிருக்குது இப்ப எப்படி மாணவர்கள் வந்து கற்பித்தலுக்கு வர்றது அதோட நாங்க காண்ற விஷயம்தான் விசேஷமாக பாடசாலையில எங்களுக்கு தெரியும் வருகை சம்பந்தமாக கட்டணம் கட்டணம் வந்து அதிகரிச்சிருக்கு ஒண்ணுக்கு மூணாள் அதிகரிச்சிருக்குது இப்ப எப்படி பெற்றோர் இது செய்யறது விசேஷமாக நாங்க பார்த்தா இப்ப சம்பளம் யாரையும் அதிகரிச்சில்லை சம்பளம் அதிகரிச்சு ஆனால் பாடசாலை போக்குவரத்து செலவு ஏனைய செலவுகள் எல்லாம் ஒன்றுக்கு மூன்றாள் அதிகரிச்சிருக்குது அப்ப எப்படி கற்பித்தல் நடக்கும் அதோட எங்களுக்கு தெரியும் பாடசாலை வருகை தரும் ஆசிரியர்கள் வருகைக்கான விலையும் அதிகரிச்சு ஒரு நாளைக்கு சில ஆசிரியர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல போயிருக்குது காசு அப்ப அது எப்படி அது சமாளிக்கிறது இப்படி காசு இப்படி ஆசிரியர்களுக்கே பாடசாலைக்கு வருகை தர இல்லாம இருக்குது அதோட பாடசாலையில் நாங்கள் காண்றோம் எந்த நாளும் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபெயிண்ட் ஆகுறது வந்து கூடி இருக்குது சாப்பாடு இல்லை பிள்ளைகளுக்கு அநேகமான ஆசிரியர்கள் அவங்க தான் சாப்பாடு கொண்டு வந்து அவங்க இன்னொரு சாப்பாடு பார்சல் கொண்டு வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கே இது கொடுக்க இயலாத நிலைமையில இருக்குது இது இப்ப பாடசாலையில் இருக்க போசாக்கு திட்டம்
विशेष पारिय प्रच्ने नोसा संबंधों नीपा मुख्य प्रच्न तीर्प रणिल विक्रमसिंह राजपक्ष विशेष மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 95வது பிறந்த தின நிகழ்வு யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் இடம்பெற்றது. மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 95வது பிறந்த தின நிகழ்வு இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் உள்ள வலிகாமம் மேற்கு பிரதேசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. வலிகாமம் மேற்கு பிரதேசபைக்கு முன்னால் உள்ள அமிர்தலிங்கத்தின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வு ஆரம்பமானது. நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியியல் துறை விரிவுரையாளர் ஈனா சர்வேஸ்வரா, இலங்கை அரசியல் பொருளாதார நெருக்கடிகளும் தமிழர் கல்வியும் என்ற தலைப்பில் நினைவு பேருரையை ஆற்றினார். பொன்னாலை சந்திரபரத கலாலய மாணவிகளின் எம் தேசத்தின் நாளைய சொத்து என்கிற புத்தாக்க நாட்டிய ஆற்றுகை இடம்பெற்றதுடன் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்தின் சகோதரர் அப்பாப்பிள்ளை வாசுதேவலிங்கம் பொன்னாடை போர்த்தி நெவிச்சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதன்போது வாழ்வாதார உதவிகள் மற்றும் விளையாட்டுக் களங்களுக்கான உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஆர் சரவபவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை தமிழிசக் கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதராஜா, நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன், வலி மேற்கு பிரதேசபை தவிசாளர் நடனேந்திரன், வலி தென்மேற்கு பிரதேசபை தவிசாளர் ஜெபனேசன், கருநகர் பிரதேசபை தவிசாளர் பாலச்சந்திரன், பிரதேசபை உறுப்பினர்கள், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாங்கள் முழு இலங்கையையும் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும், ஐரோப்பியிடம் போவதே இழந்த தேசத்தை மீட்க வேண்டும் என்று உங்கள் மண்ணிலே தீர்மானம் விட்டார்கள். ஒரு மொழி என்றால் இரண்டு நாடு,
இரண்டு மொழி என்றால் ஒரு நாடு என்கின்ற போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். போராட்டங்களின் ஆரம்ப கர்த்தாக்களாக இருந்த அனைவருமே அரசு கட்சியின் வளப்பிலே அடியிலே வந்தவர்கள். அவர்களை மிக சிறிய குக்கிராமத்திலே கொண்டு போய் விட்டால் அந்த மக்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே விளங்கக்கூடிய விதமாக தெளிவாக எங்களுடைய பிரச்சனைகள் எடுத்து கூறுவார். அவரை அங்கிருந்து நேர்மையாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பினால் அங்கிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே மிக சிறப்பாக தமிழர்களுடைய பிரச்சனையை எடுத்துக் கூறுவார். தனிநாட்டுக்கான தமிழ் மக்களின் ஆணை அமிர்தலிங்கத்தினால்தான் கிடைக்க பெற்றது என்பதை மறுதளிக்க முடியாது. ஆயுதப் போராட்ட காலம் முடிவுக்கு வந்த பின்னர் தமிழர்களுக்கென்று வெளியே வரக் கொள்கை இருக்கின்றதா என்று கேட்கும் அளவுக்கு நிலைமைகள் கடும் மோசமாகவே உள்ளன. வெள்ளாவிக்க வல்லூர்களுக்கு இலங்கை என்ற தீவு இரையாகிக் கொண்டிருக்கின்றது. ஈழத்தமிழர்களின் வெளியகார கொள்கை என்பது தனி மனிதர்கள் சிலரின் கொள்கையாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்று அமிர்தலிங்கம் அவர்கள் தூர நோக்கோடும் தீர்க்க தரிசனத்தோடும் விடயங்களை கையாண்டார். ஆனால் இன்று தத்தமது தனிப்பட்ட நிலங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் வெளிவிவகாரத்தை கையாண்டு ஈழத்தமிழர்களை தொடர்ந்தும் பத்தளிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆயுதம் மௌனிக்கப்பட்ட நிலையில் இப்போது எங்களுக்கு இருக்க ஒரே எங்களை காப்பாற்றக்கூடியது சர்வதேசம். இந்த சர்வதேசத்துடன் நாங்கள் மிக ராஜதந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். இலங்கை மக்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டம் என்ன பின்னணிகளில் ஆரம்பித்ததென்றால் அது அடிப்படையில் ஒரு உரிமை மறுப்பத்தில் நான் இழந்த போராட்டம். மொழி உரிமை மறைக்கப்பட்டது, கல்வி உரிமை மறைக்கப்பட்டது, தங்களுடைய நாட்டினுடைய மண் உரிமை மறைக்கப்பட்டது. எல்லாருக்கும் இழந்திருக்கக்கூடிய இந்த தமிழினத்திற்கு அடுத்த கட்ட நம்பிக்கையை தரக்கூடிய ஆயுதம் கல்வி என்றிருக்கிற பொழுது இதை நாங்கள் எப்படி அணுகப் போகிறோம் என்பது மிகப்பெரிய சவால். 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் பிறகு மாகாண சபையினாலே தனி பாடங்காரங்களை கூட அமைக்க முடியும். எங்கள் வரலாறுகளை திரிபடுத்தி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் என்ற கவலை நம்மிடம் இருந்தால் நமது வரலாற்றை நாமே கொடுக்க முடியும். அதற்கான பாடத்திட்டங்கள் உருவாக்குவதற்கு அரசியல் அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் எவ்வளவு தூரம் அதை பற்றி சிந்திக்கிறோம் என்றால் கேள்விக்குரியது. 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் மூலம் மாகாண சபை விரும்பினால் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு தனித்த பல்கலைக்கழகங்களை கூட உருவாக்கலாம். பாடசாலைகளை விட்டு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய தொழிற்கல்வி மையங்களை கூட உருவாக்கலாம். நாங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம். தமிழரசு கட்சி தன்னுடைய சமாந்திர கட்டமைப்புகளாக பொருளாதாரத்தையும் கல்வி மேம்பாட்டையும் செய்யத்தக்க கட்டமைப்புகளை விரைந்து உருவாக்க வேண்டும். அதுதான் நாங்கள் அமிர்தலிங்கம் ஐயா போன்ற தலைவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இருக்கும். சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 5 கோடி ரூபாய் பரமதியான நகைகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட 5 கோடி 50 லட்சம் ரூபாய் பரமதியான நகைகளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் பிரான்சிலிருந்து சிலங்கர் ஏர்லைன்ஸ் விமானத்தினூடாக கட்டநாயக்க விமானியத்தை வந்தடைந்த போது நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் சுமார் 10 வருடங்கள் பிரான்சில் பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பியவர் ஆவார். சந்தேக நபரிடம் இருந்து 2 கிலோ 414 கிராம் நிறையுள்ள நகைகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் அவரது பயணப்பையில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சுங்கத் துணைக்கள அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் 38 வயதுடையவர் என்பதுடன் மாலபே பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. அம்பாறை காரதீவு பிரதேசத்தில் சமுத்தி பயனாளிகளின் வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் 2022ஆம் ஆண்டிற்கான சௌபாக்கியா வீட்டுத் திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டம் காரைதீவில் சமுர்த்தி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. காரைதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட சமுர்த்தி பயனாளிகளுக்கு 650,000 ரூபாய் பெறுமதியான வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. கரடித்தோட்ட வங்கி முகாமையாளர் எஃப் ஆர் சான் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் காரைதீவு பிரதேச செயலாளர் எஸ் ஜெகராஜன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் காரைதீவு பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் அச்சி முகமட், காரைதீவு சமுர்த்தி வங்கி முகாமையாளர் சதீஷ், கருத்திட்ட முகாமையாளர் விஜயமோகன், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர், பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். மன்னார் பிரதான பால பகுதியில் கழிவு அகற்றும் நடவடிக்கை மற்றும் கடல் தவறு நடுகை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் பிரதான பால பகுதியில் கழிவு அகற்றும் நடவடிக்கை மற்றும் கடல் தாவர நடுகை இன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில்
பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கழிவு முகாமைத்துவத்தின் ஊடாக மக்களை தொற்று நோயிலிருந்து மீட்டெடுக்கவும், கண்டல் தாவர நடுகை ஊடாக அருகி வரும் உயிர் பல்வகமையை பாதுகாக்கவும், சூழலை அழகுற செய்யவும் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. சர்வமத இளையோர்கள் மற்றும் மன்னார் போலீஸ் நிலைய போலீசார் இணைந்து இன்று காலை 10 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை குறித்த பணியை மேற்கொண்டனர். இதன்போது பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் செயற்பாடும் கண்டல் தாவர நடுகையும் இடம்பெற்றது. சர்வமத இளைஞர்கள் இணைந்து முன்னெடுத்த இந்த செயற்பாட்டை பலரும் பாராட்டியுள்ளனர். யாழ்ப்பாணம் தொண்டைமணாறு செல்வச்சனதி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமானது. வரலாற்று புகழ்பெற்ற யாழ்ப்பாணம் தொண்டைமணாறு செல்வச்சனதி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. பிரதம குரு சிவஸ்ரீ உலக குருநாதன் ஐயர் தலைமையில் பூஜைகள் இடம்பெற்று மாலை 4:30 மணி அளவில் கொடியேற்றம் இடம்பெற்றது. தொடர்ச்சியாக திருவிழாக்கள் இடம்பெற்று எதிர்வரும் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு பூங்காவனமும், 6ஆம் தேதி கைலாச வாகனமும், 8ஆம் தேதி சப்பர திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் 9ஆம் தேதி காலை 9 மணிக்கு தேர் திருவிழாவும், மறுநாள் காலை தீர்த்த திருவிழாவும், அன்று மாலை 6 மணிக்கு மௌன திருவிழாவும் இடம்பெறவுள்ளது. அத்துடன் எதிர்வரும் 11ஆம் தேதி பூக்காரர் பூசையும் நடைபெறவுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 6 பேர் உயிரிழந்துள்ளனர் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் சுகார சபைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆணும் மற்றும் 5 பெண்களும் உயிரிழந்துள்ளனர். அந்த வகையில் நாட்டில் பதிவான மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 16,685 ஆகும். அரசு மற்றும் தனியார் துறைகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்காக அரசு மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் அரசு துறையை மாற்றியமைக்க வேண்டும். அத்தோடு தனியார் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கும் பணி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வு பெற்ற பின்னரும் கிடைக்கும் வருமானம் காரணமாக பலர் அரசு சேவையில் இணைவதற்கு ஆர்வமாக உள்ளனர். அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு நிலையான வருமானத்தை உறுதிப்படுத்தும் பல கொள்கைகளை ஜனாதிபதி முன்மொழிந்துள்ளார். அரசு நிறுவனங்களின் மறுசீரமைப்பு அரசியலாக்கப்படக்கூடாது. அனைவருக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். மரணமஞ்சே தக்வா ஆரட்சித்த கிரமவீதியா கவசக்கல திபினும் மற்ற பே நோய்கான ஜனாதிபத்துவமாகி சலஸ்மாக் திபினும் அப்ப எத்தன் கியோ அநாகத்தேதி கௌரவத் ராஜ்யாந்திரன் அத்துள்ளன்னு உற்சாகரணிக்கா. பல்வேறு பொருட்களின் இறக்குமதி மீதான தடை விதிப்பு தற்காலிகமானது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தியாவசியமற்ற 305 பொருட்களின் இறக்குமதியை தற்காலிகமாக இடைநிறுத்துவது இந்த நேரத்தில் அவசியமான நடவடிக்கை எனவும், தற்போது நிலவும் சூழ்நிலைக்கு தீர்வு கிடைத்தவுடன் கட்டுப்பாடுகள் முறையாக நீக்கப்படும் எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ள வெளிநாட்டு கையிருப்பினை அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் பயன்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு காரணிகளினால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார முயற்சிக்காக மத்திய வங்கி கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகளை எடுத்து அவற்றை செயற்படுத்தியுள்ளது. மட்டுப்படுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு கையிருப்பை கொண்டு எரிபொருள், மருந்து பொருட்கள், எரிவாயு ஆகியவற்றை பெற்றுக்கொள்வதா அல்லது டெலிபோன், நவநாகரிக பொருட்களை இறக்குமதி செய்வதா என்பதை தீர்மானிக்க வேண்டும்.
अत्यावश्य தனுஷ்கோடியில் கடலில் காற்றாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்தியா தமிழ்நாடு தனுஷ்கோடியில் கடலில் காற்றாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று கண்களில் கருப்பு துணி கட்டி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கடல் பகுதியில் கடலில் மிதக்கும் காற்றாலை அமைக்க இந்திய தமிழ்நாடு அரசுகள் சார்பாக 350 கோடி இந்திய ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனுஷ்கோடி பகுதியில் கடலில் மிதக்கும் காற்றாலை அமைத்தால் அப்பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
தரஸ்கோடி கடல் பகுதி பாதுகாக்கப்பட்ட மன்னார் வளைகுடா கடல் பகுதியாக இருப்பதால் அரிய வகை கடல்வாழ் உயிரினமான கடல் பசு கடல் குதிரை உள்ளிட்டவை அழியும் உயிரிழக்கக்கூடும் என்பதால் கடலில் காற்றாலை அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் அந்த திட்டம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் நாட்டுப்படகு மீனவர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி கடலில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் ADUSI மீனவ தொழிற்சங்கத்தினர் இந்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டனத்தை பதிவு செய்தனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.